இப்ப போட்டு சாப்பிட ஏதாச்சும் இருந்ததுன்னா எவ்வளவு நல்லா இருக்கும். ஒரு டாலரா? இதை வச்சு நான் என்ன தத்திக்கிறது? பேசாம மரம் பெற்ற வேலைக்கு போய் வர்றான். அவன பசி எடுத்தே செத்துருவேன். அந்த கரண்டி பசி இங்க இருக்க மாட்டாங்க. வேற சொன்னது வந்துட்டாங்க. லோகர் வேக், ஒழுங்கா நிறுத்த. ஹே வீக், ஏன்டா தினமும் இப்படி பண்ற? என்னைய ரொம்ப சோதிக்கிறீங்களா? நானும் மனுஷதனடா, எனக்கு திங்கிறதுக்கு எனக்கு சோறு தேவையில்லையா? இருக்கடா, அவங்கள சுட்டு பொசுக்கிறேன். இது கூட சதி பண்ணுதே. பரவாயில்ல, எனக்கு இப்ப பசிக்குது, நான் கிளம்புறேன். நம்ம சாப்பாட்டை பத்தி பேசினதும் எனக்கு பசிக்குதுடா தம்பி. டே அண்ணா, வாடா, நம்ம முழு சாப்பிட ஏதாவது இருக்கன்னு பாக்கலாம். சரிடா, வா போலாம். வீட்டுக்கு வந்தா தானாப்பா நிம்மதியா இருக்கு. சாப்பிட ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். நீங்க ஒரு காயின் கலெக்டரா? அப்படியா இருந்தீங்கன்னா பழங்கால காயினுக்கெல்லாம் இப்ப மதிப்புகள் அதிகமாகுதுன்னு தெரிஞ்சிருக்கு உங்களுக்கு. இப்ப நீங்க டிவில பாக்குற இந்த ஒரு நாணயம் இருக்கே, இது 1988ல உருவாக்குனது. ஆனா இப்ப இதனுடைய மதிப்பை பாத்தீங்கன்னா $10,000. நசமாவா? அந்த மாதிரி ஒரு காயின் நான் வச்சிருக்கனே. எங்க வச்சிருந்தேன்? ஆமாப்பா, அந்த மாதிரி ஒரு காயினை கண்டிப்பா நான் என்னோட பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். சூப்பர் அப்பு ஜாக் பாட் தான் அடிச்சிருக்குது. ஆமா, அந்த காயினை நான் என் பாக்கெட்ல தான் வச்சிருந்தேன். ஐயோ, கொஞ்சம் இரு. அதான பார்த்தோம், அதை திரும்ப எடுத்தாகணும். வாடா ஃபெபியனு, ஸ்பெஷலான ஒரு மிஷின் இருக்கு, அதை போய் நம்ம முடிச்சுட்டு வரலாம். சரியா? அந்த காயின் இங்கிட்ட எங்கடாவது இருக்குதான்னு நல்லா தேடி பாடுறா. சரியா? என்ன இப்படி உதறது? ஹெல்ப் பண்ண ஏதாச்சும் இருந்தா நல்லா இருக்கும். ஸ்பூனா? இது எதுக்கு? இது கேனு. தாகரடாப்பா, வேண்டாம் வேண்டாம், இது எல்லாமே வேஸ்ட் தானே. மேக்னெட்டு? கொஞ்சம் இரு, அப்படி போடு. இந்த மேக்னெட்டை வச்சுட்டேன்னா தன்னால அந்த காயினு கிடைச்சிட போகுது. என்ன விட புத்திசாலிக்கா இங்க யாராவது இருக்க முடியுமாடா பெபீனு? நடந்துட்டே இரு, இதுக்கெல்லாம் நேரம் இல்ல, நடைய கட்டு. அடே தம்பி, என்னடா நீ இதான் எனக்கு இன்னைக்கு உதவணும். நீ மட்டும் அந்த காயினை கண்டுபிடிச்சிருந்தா உனக்கு நான் மீன் தரேன். சரி, நான் உனக்கு வேற தரேன். என் மேல இருக்கிற வாசனையை மோந்து பார்த்தனா அந்த காயினை உன்னால கண்டுபிடிக்க முடியும். மோந்து பாடுறா, வந்து மோந்து பாரு. அட வாடா தம்பி, மோந்து பாடுறா. அப்படி ஓடுது, ரைட்டு ஓடுறா தங்கம். நான் இங்க இருந்தே தேடி பாத்துக்கிறேன். கிடைச்சிடுச்சு. ஆஹா, இதுதான் இருக்கு. எடுது. அடே, Thank you.
எங்க இருக்கு? அந்த $10,000 எனக்கு கிடைக்குமா கிடைக்காதா? இந்த சுவையான டர்னப் வீட்டுக்கு எடுத்துட்டு போய் நல்லா சுவைச்சு சாப்பிட போறேன். இவனுக்கு வேற வேலை இல்ல. என் காயினு சீக்கிரமா போல. நாம ஆகா இன்னொரு டர்னப் இருக்கு. நல்ல வேலை கிடைச்சிருச்சு. நான் கஷ்டப்பட்டது எல்லாமே இதுக்கு மேல. அதுல கைய வச்ச அவ்வளவுதான், உன் கதையை முடிக்கிறவன். நான் சொன்னதை செய்ய மாட்டேன்னு நினைச்சிருக்கேன். நீ எல்லாம் மீறி போயிட்டு இருக்க. அந்த மோசமானவன் அழிச்சிருங்க. நீ ரெடியா இருக்கியோ? கொஞ்சம் தள்ளு டீக்கி. இல்ல இல்ல இல்ல, என் காயில் எடுக்கதான் நான் வந்தேன். திரும்ப எல்லாத்தையும் வச்சுட்டு வந்துட்டேனா? என் டாவிக்கு இது மாதிரி பண்ற? ஐயோ, யோசிராவுக்கு யோசி யோசிரா. அதேதான் ஏ டபுள் தம்பி, இது அண்ணனை மறந்துட்டியாடா? நான் உங்களை எதுவுமே பண்றதுக்காக வரலடா தம்பி. அந்த குள்ளவாடு சொன்னதை நம்பிட்டியாடா? இருடா தம்பி, நான் சத்தியமா இன்னைக்கு இது மரத்தை வெட்டுறதுக்காகலாம் வரல. நான் இங்க வந்தது வேற வேலைக்கு. நான் அந்த டேர்னப்புக்காக தான் இங்க வந்தேன். நீ அதை கொடுத்தனா நான் உனக்கு நிறைய டேர்னப்ப தரேன். நிஜமாவா? நிறையவா? ஆஹா, இங்க பாரு. இந்த விக்கி இப்ப என்ன கேம் விளையாடுறேன்னு தெரியல. கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஒண்ணுக்கு பதிலா நிறைய கிடைக்குது. அப்புறம் என்ன விக், இந்த டீலுக்கு ஒத்துக்கிறோம். ஆனா ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுக்க, இதுக்கு கை மாறா எங்களுக்கு 100 டர்ன் அப்ஸ் தேவை. அவ்வளவுதானப்பா, கொடுத்துட்டா போச்சு. நான் யோசிச்சு என் பதில சொல்றேன். இன்னொரு விஷயம் இங்க பாரு, அப்படியே கையோட 100 ஆப்பிள்ஸ் நேர்க்கா 100 வாழைப்பழங்களையும் கொண்டு வரணும். அப்புறம் வேணும். ஏன்டா இவ்வளவு கொண்டு வர்றதுக்கு என்னால எப்படி முடியும்? அது பிரச்சனை இல்ல, நீ என்ன எடுத்துக்கலாம் வீடு. சரி பரவாயில்ல, விடுறான். $10,000 கிடைச்சதுக்கு அப்புறமா நம்ம என்ன பண்ணாலும் பண்ணலாம்டா. ரைட்டு விடுங்கப்பா, நான் இதுக்கு ஒத்துக்கிறேன். நீங்க பாத்தீங்கல்லப்பா, நீங்க கேட்ட மாதிரி எல்லாத்தையுமே நான் கொண்டு வந்துட்டேன். அட அந்த டேனப் தரணும்னு சொன்னீங்களே, எங்கடா அது? குடுக்கடாத. நீங்க சொன்ன மாதிரி அந்த டேனப் பண்ணி இப்ப எங்க தரல, அப்புறம் பெரிய பிரச்சனை ஆயிடும்டா. அப்படியே சொன்னத வீடுறீங்க பாத்தீங்களா? இங்க கொஞ்சம் கவனிக்கடா. இந்த குரங்கு அது எப்படி கிடைச்சது? இந்த கிரீடம் நல்லா என்ன பண்ற நீ? எங்கிட்ட என்ன திருட பாக்குற? சொல்லுடா. என்னுடைய உச்சக்கட்ட தண்டனையில இருந்து அவன் தப்பிச்சுட்டான். இல்லன்னா அவ்வளவுதான். காயினு கிடைச்சிடுச்சு. இதுக்காக என்ன வேணாலும் செய்யலாம். $10,000 என் வாழ்க்கை இப்ப மாற போகுது. இதுக்கப்புறம் சந்தோஷம் தான். இந்த மாசு ஒருத்தன் வேற வேலை இல்லாம இதுக்கு மேல நீ கிட்ட வேலை பார்க்க முடியாது. இப்போதான் நிம்மதியா இருக்கு. ஓகேடா அவுக்கு. சரி, அந்த காயின் எங்க இருக்கு ஒரு தடவை பாத்துருவோம். இதுக்கு மேல இருந்து நான் யாரோட பேச்சையும் கேட்க மாட்டேன். என்ன இது, அழுக்கா இருக்கு. என்னடா இது, இந்த காயின் உருவாக்குறது 1999. எதுக்கு எனக்கு மட்டும் இப்படி எல்லாம் நடக்கு?
அப்படி ஓடு, நம்மளோட ஆர்டர் வந்துடுத்து. நம்மளோட 3 மாசம் சம்பளத்தை செலவு பண்ணி இந்த மரம் வெட்டுற ரோபோட்டை வாங்கி வச்சிருக்கோம். இது ஒருத்தார் கூட நினைக்கிற. என்ன இது, எவ்வளவு இழுத்தாலும் வரமாட்டேங்குது. ஆர்டரோடா நம்ம செய்தாவை கொண்டு வந்து தொடர்ந்துருவோம். என்னடா இது, முட்டை மாதிரி இருக்கு. இதுதான் ஆன் பண்ற சுவிட்சா? என்ன இது, வினோதமா இருக்கு. இந்த மரம் வெட்டுற ரோபோட்டு பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கும்னு சொன்னாங்க. என்ன மாடி துள்ற, ஆனா உன்னால ஒரு பல்லு குத்துற குச்ச கூட உடைக்க முடியுமான்னு தெரியலையே. சரி, இடி புலம்பி என்னப்பா பிரயோஜனம், ஒரு டெஸ்டிங்க போட்டு பாப்போம். இங்க நான் தான் இன்சார்ஜ், அதை நீ மறந்துடாத. என்ன, நான் உங்ககிட்ட என்ன சொல்றனோ அது எல்லாத்தையுமே நீ செய்யணும். குச்சி மாதிரி காலை வச்சுக்கிட்டு நடந்து வர்றத பாரு, ஏதோ முட்டைக்கு குச்சி சொறி விட்ட மாதிரி இருக்கு. இதோ இங்க இருக்கிற மரங்கள் எல்லாத்தையுமே நீ வெட்டணும். என்ன புரிஞ்சுதா? அடடா, இதை நான் எதிர்பார்க்கவே இல்லையே. அடே, பாத்து வெட்ட மாட்டியா நீ? என்ன அற்புதமா வேலை பாக்குது இது. ஆஹா, என்னுடைய மாஸ்டர் அடிக்க கிடக்குது பாரு. இப்ப எனக்கு கண்டிப்பா அந்த சம்பள உயர்வு கிடைச்சிரும். ஹாய் குட்டிடப்பா, நீ ரொம்ப நல்ல காரியம் பண்ணிருக்க, எனக்கு இதே மாதிரி பண்ணு சரியா? புது பெட்டு எங்கு இவன, நீதான் நல்லா பத்திரமா பாத்துக்கணும். நல்லா சூப்பரா ஒர்க் பண்ணப்பா. இது என் கூட இருக்கும் போது எனக்கு வேற என்ன கவலை. இதையா தூக்கி வச்சு கொண்டாடுறோம்? இது வெறும் தகர டப்பா தானே, இதையே நாம பாக்கணும். வேலையை பாப்போம் வாடா. எல்லாத்தையும் வெட்டி சாய் பாதங்க. வாவ், இத பாத்தியா? என்னால ஏன் கண்டியா நம்ப முடியலையே. என் இரும்பு முட்டை, நீ தான்பா என் பெஸ்ட் ஃப்ரெண்டு. அந்த தகரடப்பா என் வாழ்க்கையை நாசமாக்குது. ஆனா இந்த பூனைக்குட்டி யாருன்னு அந்த தகரடப்பாக்கு நான் நிரூபிக்கிறேன். பாதி காட்ட அழிச்சிட்டோம்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல இந்த மாசத்தோட கோட்டா முடிஞ்சிடும். நான் இப்படி சீக்கிரமா முடிச்சதுக்காக என்னோட மாசி எனக்கு ஒரு போனஸும் கொடுப்பான். சந்தோஷமா இருக்கடா விக்கு, காசு வந்ததுக்கு அப்புறம் புது துணிகள் வாங்கலாம். ஏன் ஐயன் எக்கு, இன்னைக்கு நான் உன் மேலதான்ப்பா நம்பிக்கை வச்சிருக்கேன், போகலாமா? அப்பா ஆனா இத்தனை வருஷமா நாம கண்ட கனவு இன்னைக்கு தான்ப்பா நிறைவேற மாதிரி இருக்கு. அட எவடா அது, யாரா இருந்தாலும் சரி வெளியில வாங்கடா. பாபு முதல்ல நீ போ. என்னது அது எகி? சூப்பரா கண்ணு, என்ன இன்னைக்கு காப்பாத்திட்ட. முடிஞ்சா இப்ப வந்து தாக்குகடா. ஏன் பின்னாடியே வந்து அடிக்க பாக்குறியா? இது வரைக்கும் நான் பார்த்ததுலயே நீ தான்ப்பா ரொம்ப அட்டகாசமான விஷயம். சரிவா, நீ யாருங்கிறத அவங்களுக்கு காட்டுவோம். அவங்கள போய் புடி. கொஞ்சம் கவனிச்சு அனுப்பு. இது பழவத்தையே உள்ள அடக்கி வச்சிருக்க. ஐயா, அவங்களை அடிச்சு தம்சம் பண்ணியாச்சு. ஏன் அயனுக்கு தூள் கிளப்பிட்ட போ. நீ தான் இருக்கிறதுல பெஸ்டான ரோபோட்டு. உனக்காக நான் ஒரு மெடல் தரட்டுமா? அது மட்டும் இல்ல, உனக்குன்னு ஒரு தனி வீட்டையும் நான் தரேன். இல்ல இல்ல, நம்ம ஃபேபியனோட வீட்டோட சேர்த்து அவனோட பொம்மைகளையும் உனக்கு கொடுத்துருவான். அது மட்டும் இல்ல, அவன் ஒரு வேலை காரணமும் உனக்கு இருப்பான். அற்புதம்னா அயனுக்கு போடா, போய் அவங்கள போராட்டி எடுத்துரு. உன்னால ஒண்ணுமே பண்ண முடியாதுடா. இதுக்கப்புறம் வெற்றி எல்லாம் இந்த விக்குக்கு தான். இது ஏ புறா கண்டு இருக்கு. என்ன பண்ற பாரு, பிடிங்க எடுத்துருங்க. என்னது மேல எல்லாமே நம்ம ராஜ்யம் தான். சந்தோஷமா இருக்குடா, இதுக்கப்புறம் நம்ம வீட்டுக்கு எந்த ஆபத்தும் இல்ல. எங்க போனாலும் இங்க வந்துதான் ஆகணும்.